தேவக்கோட்டை அருகே அன்பு சிஏகே பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் அன்பு சிஏகே பாராமெடிக்கல் கல்லூரி இயங்கி வந்தது. இந்த கல்லூரியில் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வந்தனர். இந்நிலையில் புதிதாக அமராவதி புதூரில் பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவருமான கே ஆர் ராமசாமி, சிவகங்கை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் ஆகியோர் புதிய வளாக கல்வெட்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் கல்லூரியின் தாளாளர் கே ஆர் பெரியசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கே ஆர் ராமசாமி மற்றும் பி ஆர் செந்தில்நாதன் ஆகியோர் புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரி மென்மேல் வளர வேண்டும், இங்கு பயின்றால் ஏழை எளிய மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என சிறப்புரையாற்றினர். இவர்களைத் தொடர்ந்து ரோட்டரி சங்க பட்டய தலைவர் ராமநாதன், பேங்க் ஆப் பரோடா மண்டல மேலாளர் சீனிவாசன், தேவக்கோட்டை நகரமன்ற தலைவர் சுந்தரலிங்கம், துணைத் தலைவர் ரமேஷ், அமராவதி புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா, மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கமலவாசன், மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் விஜய் சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஓர் இனிய நாள் அன்பு குடும்பம், எங்கள் புதிய கட்டிட வளாகத்தை கட்டிட திறந்து வைத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய சாமி அவர்களே எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் ஒழுங்கு நடவடிக்கை தலைவரும் நாட்டினுடைய மருத்துவ பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிவகங்கை